தொடர்வது விரிவான செய்திகள். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. பாண்டவர் அணி சார்பில் தலைவர் பதவிக்கு நாசர், பொதுச் செயலாளர் பதவிக்கு விஷால், பொருளாளர் பதவிக்கு கார்த்தி, துணைத் தலைவர்கள் பதவிக்கு கருணாஸ் மற்றும் பூச்சி முருகன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். பாண்டவர் அணியை எதிர்த்து போட்டியிடும் சுவாமி சங்கரதாஸ் அணி சார்பில் தலைவர் பதவிக்கு பாக்கியராஜ் போட்டியிடுகிறார். பொதுச் செயலாளர் பதவிக்கு ஐசரி கணேஷ், பொருளாளர் பதவிக்கு பிரசாந்த், துணைத் தலைவர்கள் பதவிக்கு குட்டி பத்மினி, உதயா ஆகியோர் போட்டியிடுகின்றனர். பிற்பகல் 12 மணி நேர நிலவரப்படி 946 வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை வாக்குகளை எண்ணவோ முடிவுகளை வெளியிடவோ கூடாது என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளதால் மயிலாப்பூரில் உள்ள புனித அப்பாஸ் பள்ளியில் வாக்குப்பதிவு மட்டுமே நடைபெறுகிறது. 3171 பேர் இந்த தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர். தேர்தலையொட்டி சினிமா படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் நடிகர் விஜய் தனது வாக்கை பதிவு செய்தார். இதற்காக தேர்தல் நடைபெறும் மயிலாப்பூரில் உள்ள புனித அப்பாஸ் பள்ளிக்கு சென்று நடிகர் விஜய் வாக்களித்தார். நடிகர் சங்க தேர்தலில் பாண்டவர் அணி சார்பில் தலைவர் பதவிக்கு நாசர் போட்டியிடுகிறார். பொதுச் செயலாளராக விஷால், பொருளாளராக கார்த்தி போட்டியிடுகின்றனர். துணைத் தலைவர்களாக கருணாஸ் மற்றும் பூச்சி முருகன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். நடிகர் சங்க தேர்தலில் சுவாமி சங்கரதாஸ் அணி சார்பில் தலைவர் பாக்கியராஜ் போட்டியிடுகிறார். பொதுச் செயலாளராக ஐசரி கணேஷ், பொருளாளராக பிரசாந்த் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். துணைத் தலைவர்களாக குட்டி பத்மினி மற்றும் உதயா ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.